ஹாய் காய்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தம்நெயில் பார்த்தா அந்த பிளவுஸ் டிசைனை எப்படி நம்ம ஒர்க் பண்ணலாம் அதுவும் நார்மல் நீடில் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஒர்க்குக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் செயின் ஸ்டோன் செயின் சுகர் பீட் அதுக்கப்புறம் த்ரீ எம்எம் பீட் இருந்தாலே போதும் நம்ம இந்த ஒர்க்கை ஃபுல்லாக அழகாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் நான் வந்து ரெண்டு லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டு வச்சுருக்கேன் அண்ட் நெக்ஸ்ட் என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பால் செயினை நான் அதில் அட்டாச் பண்ணுறேன் நான் வந்து ரஃப்பாக யூஸ் பண்ணுறதால க்ளூ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு நீங்கள் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுறப்போ நீங்கள் அதுக்கு எவ்வளோ க்ளூ தேவையோ அவ்வளோ க்ளூ நீங்கள் அப்ளை பண்ணணும் அது கூடவே வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் வந்து ஸ்டிச்சஸும் கொடுக்கணும் வெறும் க்ளூவும் மட்டுமே இருக்கக்கூடாது ஏன்னா க்ளூ வந்து சீக்கிரமாக வெளியே வர சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டிச்சர்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்டோன் செயின் அதுக்கப்புறம் வந்து பால் செயின் வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு லைன் வந்து அட்டாச் பண்ணுறேன் ஸோ இது அட்டாச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் கேப் விட்டுக்கிறேன் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கேப்பில் நான் திரும்பவும் வந்து பால் செயினை வந்து அட்டாச் பண்ணுறேன் அந்த கேப் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஒர்க் இருக்குது ஸோ நான் இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டிருக்கேன் திரும்பவும் இன்னொரு லைன் வந்து பால் செயின் அதுக்கப்புறம் அப்புறமா வந்து ஸ்டோன் செயின் திரும்பவும் பால் செயின் அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நெக்ஸ்ட்டு வந்து த்ரீ எம்எம் பீட்ருக்கு இல்லையா அந்த த்ரீ எம்எம் பீட வந்து நான் ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்டான்ஸாக நான் வந்து கோர்த்து வச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து நீங்கள் அப்படியே ஃபுல் ஸ்டான்ஸாக எடுத்து நீங்கள் டேரெக்டாக பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் ரொம்பவே சிம்பிள் ஈஸியாக இருக்கும் நான் வந்து டிஸ்பேட்ச் பண்ணிட்டேன் ஸோ அதனால் நான் அந்த மாதிரி கோர்த்து வச்சுருக்கேன் ஸோ இந்த கோத்து இந்த நீடலை வந்து கரெக்டாக எந்த இடத்துல வந்து உங்களுக்கு தேவையோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணிக்கணும் இன்செர்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா ஒரு ஃபைவ் பீச் தள்ளி இல்லைன்னா வந்து ஒரு டூ பீச் தள்ளி இந்த மாதிரி நீங்கள் வந்து நடுவில் நடுவில் வந்து ஸ்டிச்சஸ் நீங்கள் கொடுக்கணும் இன்கேஸ் நீங்கள் ஸ்டிச்சஸ் கொடுக்கலன்னா அது வந்து வெளியே வந்திருக்கா மாதிரி இருக்கும் தூக்கிகிட்டு இருக்கா மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டிச்சர்ஸ் கொடுக்கணும் இப்போ பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து நான் க்ளூ வந்து சரியா அட்டாச் பண்ணல ஸோ அதனால அது வந்து அந்த பால் செயின் வந்து டிஸ்பேச் ஆகி வந்திருக்கு ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து நடுவில் ஸ்டிச்சஸ் கொடுத்தே ஆகணும் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ எம்எம் பீடு எடுத்திருக்கு அதுக்கப்புறம் சுகர் பீடு எடுத்திருக்கேன் இது ரெண்டுத்தையுமே நான் வந்து இதில் அட்டாச் பண்ணுறேன் ஸோ இதை பார்க்குறப்போ இந்த ஃபினிஷிங் பார்க்குறப்போ ரொம்பவே அழகாக இருக்கும் குட்டி குட்டியாக மணி வந்து இருக்க மாதிரி இருக்கும் நான் இது வந்து ஃபுல்லாக ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த ப்ளவுஸ் டிசைன் பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் வந்து கிராண்ட் லுக்கை வந்து கொடுக்கும் இப்போ நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப் விட்டு அந்த இடத்துலையும் நான் வந்து பால் செயினை யூஸ் பண்ணி கட் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீடு எடுத்திருக்கேன் ஸோ இந்த சுகர் பீடை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோர் பீட் ஃபோர் பீடாக வந்து அந்த பாக்ஸ்க்குள்ளே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் ஸோ அதை ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் இதில் நீங்கள் வந்து சிங்கிள் சிங்கிள் பீடாவும் நீங்கள் அட்டாச் பண்ணலாம் இல்லைனா வந்து டபுள் டபுள் பீடாவும் சேர்த்து நீங்கள் அட்டாச் பண்ணலாம் ஸோ கரெக்டாக வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற லைன் வந்து ஈக்குவலாக இருக்கணும் அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஈவனாக இருக்கும் ஸோ அதில் வந்து கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஒன்று மேலே இல்லை கீழே அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு அன் இருக்கும் ஃபினிஷிங் வந்து அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்காது பார்க்கவும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது ஏதோ திருஷ்டிப்பட்ட மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து லைன் வந்து ஈக்குவலா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இந்த ஒர்க்கை இப்போ ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் வந்து ப்ளவுஸில் பண்ணுறப்போ கிராண்டான ஒரு லுக்காக இருக்கும் நீங்கள் வந்து இந்த சாம்பிள் பேட்டர்ன் வச்சு நீங்கள் வந்து ஸ்லீவ்க்கும் ஒர்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய பேக் நெக்குக்கும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க அதே மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறந்துடாதீங்க அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ என்னோடய நெக்ஸ்ட்டு வீடியோவுக்கும் மறக்காமல் டேர்ன் ஆன் பண்ணிவிடுங்க